Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்துள்ளார். தமிழக அரசிடமும் முதல்வரிடமும் அவர் தனது முடிவை தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், என்ன காரணத்துக்காக அவர் ராஜினாமா செஞ்சார் அப்படிங்கிற விவரம் வெளியாகியிருக்கா? கூடுதல் விவரம். அரசு தலைமை வழக்கறிஞராக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆர் சண்முகசுந்தரம் தற்போது ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தனது ராஜினாமா முடிவை தமிழக முதல்வரிடமும் தமிழக அரசிடமும் வந்து நேரடியாக தெரிவித்ததாகவும், அதை வந்து ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் நியமிப்பதற்கான பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர் ராஜினாமா செய்தது சரியான நேரத்தில் ராஜினாமா செய்யவில்லை என்று ஏற்கனவே முதல்வர் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அந்த அரசு தலைமை வழக்கறிஞராக 2021 மே மாதம் நியமிக்கப்பட்ட நிலையில வந்து 1 வருடம் கழித்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் தற்போது நிலையில் ராஜினாமா செய்ய வேண்டும், தொடர்ந்து பதவி நீடிக்க வேண்டும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அதனை ஏற்றுதான் தற்போது வரை அவர் வந்து அரசு தலைமை வழக்கறிஞராக நீடித்து வந்தார். குறிப்பாக தன்னோட ராஜினாமா முடிவை மீண்டும் முதல்வரிடம் வைத்து தனது வழக்கறிஞர் துணை தனிப்படாத பிரைவேட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள், அதை தொடர இருப்பதாகவும், எனவே தனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அதை முதல்வரும் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவர் ராஜினாமா முடிவை எடுத்திருக்கிறார். இது போல ராஜினாமா முடிவை எடுக்கும் பொழுது எந்த காரணத்திற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்ற காரணங்கள் வந்து வெளியில் கூறப்படுவதில்லை. பொதுவாக எந்த அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தாலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றுதான் கோரிக்கை வைப்பார்கள். அதை வந்து அரசு ஏற்றுக்கொள்வது வழக்கமாக நடைமுறையாக இருக்கிறது. அதன்படிதான் தற்போது, அதாவது நேற்று முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பாக ஆர் சண்முகசுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் நியமிப்பதற்கான பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது என்று சட்ட தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கறிஞர்களில் மூத்தவர்களாக இருக்கக்கூடாது, கூடுதல் தலைமை வழக்கறிஞராகவும், குறிப்பாக ஏற்கனவே அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அல்லது வந்து ஜே ரவீந்திரன் ஆகியோர் பெயர்கள் வந்து அடிப்படுகின்றன. என இவர்களில் யாராவது ஒருவரை வந்து அரசு தலைமை வழக்கறிஞர்களாக நியமிப்பதற்கு தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாகவும், அதில் வந்து ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இந்த நியமன தொடர்பான உத்தரவு முறையாக பிறப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போது நிலையில் அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜினாமா செய்திருப்பது வந்து ஒரு உறுதியான தகவலாகத்தான் தெரிகிறது. இப்ப முகேஷ், தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. விரைவில் வந்து புதிய இந்த பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஒரு அரசு தலைமை வழக்கறிஞரோட பொறுப்புகள் பணிகள் என்னென்ன அப்படின்னு பட்டியலிட முடியுமா? அரசு தலைமை வழக்கறிஞர் என்பவர் வந்து இந்த சட்டத்துறைக்கு வந்து ஒரு தலைவராக, அதாவது லீடர் ஆஃப் த பார் என்று சொல்வார்கள். அதன்படி வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் என்ற பதவி தமிழ்நாடு அரசுக்கான ஒரு பதவியாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் நீதித்துறைக்கு வழக்கறிஞர்களுக்கான ஒரு தலைவராக வந்து அவர் கருதப்படுகிறார். குறிப்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் என்று கூறும் பொழுது அரசு தொடர்புடைய அனைத்து வழக்குகளுக்கும் அவர்தான் ஒரு பிரதான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து வகிக்கிறார். அரசு தரப்பில் ஒரு ஆயிரக்கணக்கான வழக்குகள் தொடரப்பட்டாலும் அதில் முக்கியமான வழக்குகளில் வந்து அரசு தலைமையில் வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க வேண்டும், அரசிடம் நேரடியாக விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்று கூறும்பொழுது, இது மாதிரி சிவில் தொடர்பான வழக்குகளாக இருந்தாலும் கிரிமினல் தொடர்பான வழக்குகளாகவும் அரசு தலைமை வழக்கறிஞரின் வாதங்கள் வந்து ஒரு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல வந்து அரசு வழக்கறிஞர்கள் போல அரசு வழக்கறிஞர்கள் வந்து அரசின் தலைமை வழக்கறிஞராக இருப்பவர் கூறியவரிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி நீதிமன்றத்தில் தெரிவிப்பதும், ஒரு நீதிமன்றம் வந்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை ஏஜி என்று சொல்லக்கூடிய இவர்கள் மூலியமாக அழைத்து கூறுவதும் வந்து வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் பதவி என்பது ஒரு முக்கியமான பதவியாக கருதப்படுகிறது. நிச்சயமா, தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டீங்க. நன்றி முகேஷ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens.